மிஸ்பா ஜெனிட்டா இன்னைக்கு காலையில எங்க மம்மி என்ன அடிச்சுட்டாங்கடி என்னையும் தாண்டி என்ன எங்க அம்மா திட்டாங்கடி ஏக்கா ஏக்கா சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆயிட்டுக்கா சாப்பாடுதாங்கக்கா ஏ என்ன தொடாத என் மேக்கப் எல்லாம் களைஞ்சிரும் இப்போ நான் இன்னைக்கு வேற ஃபேர் லவ்லியே போடலை கொஞ்சம் தண்ணி ஆட்டுதாங்கக்கா நான் வைக்கல அவ தான் வச்சிருக்கா என் பேக்கை வேணாலும் பாரு நான் வைக்கலை எனக்கே கொஞ்சம் தான் இருக்கு நான் தரமாட்டேன் ஐயோ பாவம் கொஞ்சோண்டு கொடு வா நான் தரமாட்டேன் ஏக்கா தாங்கக்கா ஏக்கா தாங்கக்கா வாங்கடி போ குட் ஈவினிங் மூணு பேரும் எப்படி இருக்கீங்க சரி நீங்க ரெண்டு பேருக்கும் மாஸ்க் போட்டிருக்கீங்க உனக்கு மாஸ்க் எங்க ஸ்டெஃபினா மறந்துட்டேன் ரோட்ல வரும்போது சேஃபா வரணும்ல நாளைக்கு வரும்போது கண்டிப்பா மாஸ்க் போட்டு வந்துடணும் சரியா சரிக்கா மாஸ்க் வைக்கல உங்க டாடிட்ட சொல்லி நாளைக்கு கண்டிப்பா போட்டுட்டு வந்துடணும் சரிக்கா பாருங்கடி எங்க டாடி எனக்கு புது பாக்ஸ் வாங்கி தந்துருக்காங்க பாக்ஸ் எல்லாம் இருக்கட்டு உங்க அம்மா அடிச்சாங்கன்னு சொன்னி எதுக்கு அடிச்சாங்க அதுவா அடி ஏன் கேக்குற ஸ்டெஃபினா மணி ஆளாயிட்டு சீக்கிரம் எலும்பி ப்ரஷ் பண்ணிட்டு பைபிள் வாசிச்சுட்டு காஃபியை குடி சே இந்த அம்மா மாதிரிகளே இப்படிதான் காலையில எலும்பு பல் விளக்கு பைபிள் வாசி ராசி பைபிள் வாசின்னு உயிரை வாங்குவாங்க அங்க என்ன ஒரே சத்தமா இருக்கு ஒண்ணு இல்லம்மா ஒண்ணு இல்ல மறுபடி தூங்கிட்டு இருக்குது பாரு ஃபேன் ஆஃப் பண்ணதே நீ எழும்புவா ஐயோ வேக்குத ஃபேனை வேற ஆஃப் பண்ணிட்டாங்களே சரி எழும்பு எம்பி ப்ரஷ் பண்ணும் நம்ம பல் வளர்க்கலன்னா யாருக்கு தெரிய போகுது காஃபி குடிக்கும் காபி சூப்பரா இருக்கு சே திரும்பவும் தூக்குறது பைபிள் வாசிக்கவா வேண்டாமா ஏசப்பா நாளைக்கு வாசிக்க ஏசப்பா சாரி ஏசப்பா இந்த எருமை மாடு இன்னும் எழும்பி இருக்குதா பாரு ब्रश பண்ணல பைபிள் வாசிக்கல காஃபி மட்டும் குடிச்சு பாரு மம்மி அடிக்காதீங்க மம்மி மம்மி அடிக்காதீங்க மம்மி அடிக்காதீங்க நீ இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கியா ஆமாடி அம்மா காலையில உங்க அம்மா அடிச்சாங்கன்னு சொன்னல்ல என்னாச்சு அத ஏன்டி கேக்குற சொல் இப்போ சொல்லுவேன் ஜெனிட்டா மணி 7 ஆகுது சீக்கிரம் எழும்பு ஏழு தினமா ஆகுது ஜெனிட்டா மணி 8 ஆகுது சீக்கிரம் எழும்பு எழும்பி ப்ரஷ் பண்ணிட்டு பைபிள் வாசி 8 தினமா ஆகுது சரி நான் தோசை சுட்டு வச்சுட்டு வெளியில போறேன் எழும்பி சாப்பிட்டுட்டு பைபிள் வாசி சரியா எப்பாடி எங்க அம்மா வெளியே போறாவ நல்லா தூங்கலாம் எம்மாடி கதவு திறக்கிற மாதிரி சவுண்டு கேக்குதே எம்மாடி அம்மா வந்துட்டாங்க இப்போ அம்மாட்ட 4 மணி ஆகுது அம்மாட்ட வேற அடி உள்ள போகுது ஜெனிட்டா எம்மா மாடி நீ இன்னும் தூங்கிட்டு இருக்க எலும்பு கிளம்பு போ அம்மா அடிக்காதி அம்மா அடிக்காதி அம்மா அடிக்க ஆமா மிஸ்பா நாங்க ரெண்டு பேரும் தான் வீட்டுல சேட்டை பண்ணிட்டே இருக்கோம் நீ தான் ஒன்றும் பண்ண மாட்டியா உங்க அம்மா தான் உன்னை அடிக்கவே மாட்டாங்களா நீங்களே உங்கள் அம்மா அப்பாவை ஏற்றி ஏற்றி பேசினதுனால நானும் பேசி பார்த்தேன் எங்கள் அம்மா என்ன திட்டாங்க சரி வாங்கதேன்னு சொல்லு கேட்கும் மிஸ்பா காஃபி குடிச்சிட்டு பைபிள் வாசிமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் அம்மா அப்பாவை ஏற்றிட்டனால பேசுவாங்க நம்மளும் இன்னைக்கு பேசி பார்ப்போம் காஃபிலாம் எனக்கு வேண்டாம் அதை நல்லாவே இருக்காது அதை நீங்களே குடிங்க என்ன மிஸ் பண்ண நீ இப்படி பேசிட்டு இருக்க நீ எவ்வளோ நல்ல பிள்ளை நான் நினச்சிட்டு இருந்தேன் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து தானே நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க இனிமே அவங்க கூட சேர்ந்தா உனக்கு ஒன்றும் தர மாட்டேன்
ஐயோ சாரி மா. இனிமே நீ அவங்க கூட சேரறத பார்த்தேன் உனக்கு அடி தான் கிடைக்கும். சரி மா சேர மாட்டேன். உங்கள் அம்மாவுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் எவ்வளவோ பெட்டர். நாங்களாவது எப்போ அடி வாங்கிட்டு தான் இருப்போம். எப்போ மாட்டி தான் அடி வாங்குவேன். உங்கள் அம்மா வேற சொல்லியிருக்காங்க எங்கள் கூட பேசக்கூடாதுன்னு. நான் எங்கள் அம்மா எத்தனை சண்டை போட்டிருக்காங்க. எங்கள் அம்மாலாம் இப்படி சொல்லவே இல்லை. ம், நான் உங்க கூட பேச மாட்டேன். ஆமாம், இனிமேல் என் கூட பேசாத. அங்கே என்ன சத்தம் ஸ்டெபினா ஜெனிட்டா மிஸ்பா? ஒன்றும் இல்லை சேனலட்டக்கா, நாங்கள் பாடி பார்த்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். சரி சரி, மூணு பேர் ஹோம் ஒர்க்லாம் முடிச்சிட்டிங்களா? முடிச்சிட்டோங்கா. காட்டுங்க பாப்போம். இந்தாங்கக்கா. சரி இதெல்லாம் இருக்கட்டும். காலையில இருந்து எல்லாம் பைபிள் வாசிங்க. நாக்கா மிஸ்பா வசிருப்ப தெரியும். மிஸ்பா நல்ல பொண்ணு. ஸ்டெபினாக்கு ஜெனிட்டாக்கு என்னாச்சு? மறந்துட்டோங்கா. அது எப்படி மறக்கும்? காலையில எழும்பி சாப்பிடறதுக்கு மறந்தியா? சாரிக்கா. பைபிள்லாம் காலையில எழும்பி கண்டிப்பா வாசிக்கணும். சரியா? சரிக்கா. டிவி யாரெல்லாம் பாப்பீங்க? நான் பாப்பேன்க்கா. டிவில இப்போதைக்கு எதை பத்தி அதிகமா பேசிட்டு இருக்காங்க? கொரோனா வைரஸ் கா. கொரோனா வைரஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்கல்ல? ஆமாக்கா. நேத்து உயிரோட இருந்தவங்களை இன்னைக்கு உயிரோட பார்க்க முடியுதா? இல்லக்கா. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? நம்மளோட ஜெப குறைவு தானே காரணம். எங்க டாமியே இறந்து போச்சுக்கா. டாமி கூட இறந்துட்டுல. நீ காலையில எழும்பி பிரேயர் பண்ணிருந்தா ஏசப்பா காப்பாத்திருப்பாங்கல்ல? ஆமாக்கா. சாரிக்கா. அதனால என்ன பண்ணணும்? காலையில எழும்பி நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணலையோ பைபிள் வாசிச்சு பிரேயர் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும். சரியா பண்ணுவீங்களா? சரி, இன்னைக்கு காலையில நம்ம டியூஷனுக்கு வர வழியில ஒரு பையன் கிழிஞ்சு ட்ரெஸ் போட்டு சாப்பாடு கேட்டுட்டு இருந்தான். யாரெல்லாம் என்னெல்லாம் கொடுத்தீங்க? ஆமாக்கா, நான் பார்த்தேன். ஜென்டா அவனுக்கு தண்ணியே கொடுக்கலக்கா. ஏன் ஜெனிட்டா கொடுக்கல? எனக்கே கொஞ்சம் தாங்க்கா இருந்து. கொஞ்சம் இருந்தாலும் கொடுத்துருக்கணும்ல. பைபிள்லாம் வாசித்திருப்பல்ல. ஏசப்ப அந்த காலத்துல வெறும் அஞ்சப்ப ரெண்டு மீனை வச்சு எத்தனை பேருக்கு கொடுத்தாங்க. ஏசப்ப நினைச்சிருந்தா அவங்களும் அவங்க சீசர்களும் தனியா சாப்பிட்டுருக்கலாம்ல. எல்லாருக்கும் கொடுக்கணும், சாப்பிடணும்னு நினைச்சு தானே ஷேர் பண்ணி கொடுத்தாங்க. பைபிள கூட ஒரு வசனம் இருக்கு, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். வாசிருக்கீங்கல்ல? ஆமாக்கா, நான் வாசிச்சிருக்கேன். அதனால என்ன பண்ணணும்? கொடுக்கணும். ஏழைகளுக்கு நம்ம கிட்ட இருக்கிறத கொடுக்கணும். கடன் வாங்கி கொடுக்கணும்ட்டுலாம் இல்லை. சரியா? இப்போதைக்கு ரெண்டு மாஸ்க் இருந்தால் ஒரு மாஸ்க் என்ன பண்ணலாம்? கொடுக்கலாம். ரெண்டு பென்சில் இருந்தால் ஒரு பென்சில் கொடுக்கலாம். ட்ரெஸ் அவங்களுக்கு ட்ரெஸ் கொடுக்கலாம். சாப்பாடுலாம் நம்ம வீட்டில் நிறைய பண்ணியிருப்பாங்கல்ல, அதில் கொஞ்சம் எடுத்து கொடுக்கலாம். கொடுக்கலாம் என்னமே? கொடுக்கலாம். சரி, நாளையிலேருந்து யார் யாருக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தீங்கன்னா என்கிட்ட வந்து சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு பென்சில் கொடுப்பேன். சரியா? ம், சரி. நாளைக்கு டியூஷனுக்கு வந்தேனே காலையில் நான் என்ன கேட்பேன்? எல்லாரோட அம்மா ஃபோன் நம்பர் இருக்கு. நாளைக்கு நான் கண்டிப்பா ஃபோன் பண்ணி கேட்பேன். காலையில எழும்பி பைபிள் வாசிச்சு பிரேயர் பண்ணிட்டு அம்மாக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு தான் டியூஷனுக்கு வரணும். சரியா? நீங்களும் நல்லா பைபிள் வாசிச்சு ஜெபம் பண்ணுங்க. வீடியோ பாத்தீங்களா? இந்த வீடியோ